ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டிச்சிங் அப்படின்னா, நான் வந்து அஸ்வதிக்காக ஒரு பவுச் வந்து தைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் அந்த பவுச் தைக்க போகிறேன். இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கேன்வாஷும் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் கேன்வாஷ்குள்ளவும் ஒரு லைனிங் வந்து வைக்கணும். லைனிங் வச்சு இந்த கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். இந்த பவுச்சுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட இருந்த ஒரு கிளாத்தை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ட்ரையல் தான். இது நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெஸ்ட்டாக ஒன்று தைக்கலான்ட்டு. இது வந்து அந்த பவுச்சுக்கு தேவையான ஜிப்பு. இப்போ நான் வந்து அந்த ஜிப்பை மெஷர் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு கேன்வாஷும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ட்ரைனிங் இருக்கவங்க அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேன்வாஷை இதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணோம் அப்படின்னா அது ஒட்டிக்கும். நான் உள் சைடு வச்சு இதை அயன் பண்ண போகிறேன். அந்த கேன்வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் மினுமினு இருக்கும், அது வந்து கம் இருக்கும். அந்த பக்கத்தை வச்சு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே ஒட்டிக்கும். வாங்க, இப்போ இதை அயன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த கிளாத்தையும் அந்த கேன்வாஷையும் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத்தோட உள் சைடில் தான் நம்ம அந்த கேன்வாஷை வச்சு அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணதுக்கப்புறமா இதை ரெண்டாக மடித்து பார்த்தோனாலே இந்த சைடில் இருக்க எக்ஸாஸாக கொஞ்சம் வந்து கேன்வாஷ்லாம் இருக்கும், கேன்வாஷோ கிளாத்தோ, அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்கிட்ட இருக்க இந்த மாதிரி ஒரு லைனிங் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தைக்கிறதுக்காக. ஸோ கேன்வாஷ் வந்து வச்சு அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த துணிக்கு மேலே நம்ம ஜிப்புடைய மேல் பக்கம், அதாவது நம்மளுக்கு பவுச்சில் மேலே தெரியும் இல்லைங்களா, இப்படி ஓப்பன் பண்ணுற பக்கம் இருக்குது இல்லையா, இந்த பக்கத்தை வந்து கீழே பார்த்தா மாதிரி நம்ம வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழே பார்த்தா மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த கிளாத்தை வந்து அது லைனிங் வந்து உள்ளே கொடுக்க போகிறோமோ அதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். ஜிப்பு பக்கம் மட்டும் தையல் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா ஜிப்பு இருக்கிற இடத்துல வந்து கைடு ஏறாது. ஸோ அது வந்து ஜிப்பை திறந்து விட்டு போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஒரு படித்தையல் போடுற மாதிரி இருக்கும், அதாவது படிமான தையல் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஜிப்போட எண்டு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு நகர்த்திட்டு அதுக்கப்புறம் ஏற்றணுன்னா கரெக்டாக தைச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த படிமான தையல் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இது வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இது தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த சைடு, இந்த நம்ம ஒரிஜினல் மேலே தெரியும் இல்லைங்களா, பவுச்சுக்கு மேலே தெரியும் இல்லைங்களா கிளாத்து, அந்த இடத்துலையும் மேலே ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணது, அதாவது தைச்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரிஜினல் அதாவது நெல்ல கிளாத் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக மடித்து இந்த லைனிங்கை வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த ஜிப்பு வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சென்டராக வச்சு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட ரெண்டு சைடும் அந்த ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சைடுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ரெண்டு சைடும் எக்ஸா இருக்கு அதிகமாக இருக்குது இல்லைங்களா, வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த நாலு கார்னர்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே அளவாக, அதாவது நான் ஒரு இன்ச் வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு இன்ச் அப்படி அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாலு சைடுமே மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த மாதிரி நாலு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, அதாவது கோன் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி நாலு சைட்லேயுமே வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து நாலு சைடுமே வந்து இப்போ தச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். பவுச்சோட அந்த அழகாக இருக்கும் அந்த ஷேப்பிங்க பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் தச்சிங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் வந்து பவுச் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தச்சு கொடுக்கலாம். இதோட கார்னர் எல்லாமே நல்லா வந்து ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பவுச் ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு பென்சில் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து என்ன டிசைன் டிசைனாக வந்து பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே வந்து குழந்தைங்க வந்து உடைச்சிருவாங்க, சீக்கிரமாக உடஞ்சிரும். இந்த மாதிரி பவுச் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உடைக்காமல் ரொம்ப சேஃப்டியாக வச்சுப்பாங்க. வாங்க இப்போ அஸ்வதி கையில் கொடுக்கலாம். மம்மி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு மம்மி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.